மூணு நாள் மட்டுமே தொடர்ந்து இந்த ஃபேஸ் பேக்கை போடுங்க. உங்கள் முகம் வந்து ரொம்ப நல்ல வெண்மையாகிறது உறுதி. ஏன்னா வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து முற்றிலும் வித்தியாசமான ஃபேஸ் பேக்கு. நம்ம நிறைய ஃபேஸ் பேக்குங்களை பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் பேக்கு. அதனால தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஏன்னா வந்து இது இயற்கையான பொருட்கள் கூட ஒரு க்ரீமை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் தமிழ் தென்றல். இந்த ஃபேஸ் பேக்கை பார்க்கறதுக்கு முன்னமே நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஸ்கின்னை நல்ல வெண்மையாக்கக்கூடியது. நிறைய வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஃபேஸ் பேக் பார்த்துருப்போம். இது முற்றிலுமே வித்தியாசமான ஃபேஸ் பேக்கு. ஏன்னா வந்து ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு க்ளோயிங்கும் கொடுக்கக்கூடியது. டல் ஸ்கின் இருந்தால் அவங்களுக்கும் நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு ஸ்கின் வந்து எப்பவுமே ட்ரையாக இருக்கும், ஒரு பொலிவு இல்லாத இருக்கும், ஒரு ரொம்ப வந்து கலரே டல்லாகிட்டு இருப்பாங்க, சன்டன் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்க அத்தனை பேருமே இதை செய்யலாம். இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் பேக்கு. இதுக்கு வந்து நம்ம தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. இதில் லைக்கோபின் இருக்குது. அதனால ஸ்கின் வந்து உடனடியாக வந்து நமக்கு நல்ல ஒரு பொலிவான ஒரு ஸ்கின் கிடைக்கும். அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அந்த ஓப்பன் சரி செய்யும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து அது வந்து அப்படியே வந்து தங்கிடுது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஃபேஸ் பேக் போடும்போது ஓப்பன் போர்ஸ் கிளியர் ஆகும், ஸ்கின்னும் நல்ல பிரைட் ஆகும். அதே மாதிரி முகப்பரு இந்த மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனையும் சரியாகும். தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி வந்து எடுத்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருகி எடுக்கும்போது பியூர் ஜூஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஜூஸ் வந்து 1-2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம போட்டால் 1 ஸ்பூன் போதும். இல்லை வந்து கழுத்து கை எல்லாம் போட சொல்ல நம்ம 2 ஸ்பூன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம அடுத்ததாக ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் தேன். தேனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேன் வந்து சருமத்தில் வந்து ஒரு நல்ல இளமையை தக்க வைக்கக்கூடியது, சருமத்துக்கு நல்ல ஈரப்பதம் கொடுக்கக்கூடியது. இந்த தேனும் வந்து 1 ஸ்பூன் இருக்காமாலும் இந்த தக்காளி ஜூஸோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேனை வந்து தக்காளி ஜூஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள்னா அது லெமன் ஜூஸு. லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடும் சரி, விட்டமின் சியும் சரி, ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங் கொடுக்கும். நல்ல ஸ்கின்னை வந்து உடனடியாக வந்து பளபளப்பாக மாற்றும். இதை நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நைட் க்ரீம். நிவ்யா நைட் க்ரீம் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கின்னுக்கு உடனடியாக ஒரு க்ளோயிங் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, டல் ஸ்கின் அதெல்லாம் வந்து நல்ல கலராகவும் பிரைட் ஆகும். அதே மாதிரி வந்து ஸ்கின் வந்து பார்க்க ரொம்ப யங் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி நிவ்யா நைட் க்ரீம் இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது வந்து ஃபேர்னஸ் க்ரீம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி ஆட் பண்ணுங்கள், அது போதும். இது வந்து ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த நிவ்யா க்ரீம் ஆட் பண்ணுறோம். தக்காளி ஜூஸோடு ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சத்தில் வந்து நமக்கு ஆட் ஆகாது. ஏன்னா க்ரீம் வந்து ஒரு கான் ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால இது வந்து ஜூஸோடு ஆட் பண்ணுற சொல்ல கொஞ்சம் நம்ம நல்லா பீட் பண்ணால் தான் ஆட் ஆகும். அடுத்ததாக வந்து இது கூட சேர்க்க போகிற இன்னொரு பொருள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. சோள மாவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையுமே கிடைக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். சுருக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிடும். இந்த ஃபேஸ் பேக்கை போட்டு முடித்ததுமே உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். உங்கள் சுருக்கங்கள் இருந்தாலும் சரி, கோடுகள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நல்லா மறல்லாம் வந்து கைவிடாத அடிங்க. அப்போ தான் வந்து இந்த நிவ்யா க்ரீமோட இந்த ஜூஸ் எல்லாம் வந்து நமக்கு மிங்கிளாகி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து கரைச்சி நல்லா ஒரு சேர கரைச்சிட்டு இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபேஸ் எல்லாம் நல்லா வந்து கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா ஒரு ப்ரஷ்ஷால் கை கழுத்து முகம் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. 10-20 நிமிஷம் உங்கள் முகத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை வந்து நார்மல் வாட்டரில் நீங்கள் கழுவிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள், உடனே பண்ணாதீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஸ்கின் அந்த அளவுக்கு நல்ல க்ளோயிங்காகவும் நல்ல வெண்மையாகவும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்குன்னு